அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கரூர் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் மாயனூர். அதன் பக்கத்தில் உள்ள ஊர் மதுக்கரை. இந்த ஊரில் தெய்வமாக அருள்பாலிக்கும் செல்லாண்டி அம்மன் கோவிலுடைய வரலாற்றை தாங்க நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். முற்காலத்தில் தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அவர்களுக்குள் அடிக்கடி போரானது நடந்து வந்தது. இதன் காரணமாக நாடானது நலிவுற்றது. மக்களும் மிகுந்த துன்பத்தை அடைஞ்சாங்க. உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தது. இவ்வளவு இழப்புகளை எல்லாம் பார்த்த குறுநில மன்னர்கள் ஒரு மகானை சந்தித்து இந்த 3 மன்னர்களுக்கும் நடக்கும் சண்டையை தடுப்பதற்கு ஒரு வழியை கேட்டாங்க. அந்த மகான் அவர்களிடம், நீங்கள் பார்வதி தேவியிடம் சென்று வணங்குங்க, அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாரு. அந்த குறுநில மன்னர்களும் அந்த மகான் சொன்னது போலவே பார்வதி தேவியை பார்த்து கடும் தவம் புரிஞ்சன. அப்போது பார்வதி தேவி இந்த குறுநில மன்னர்கள் முன்பாக தோன்றினார். குறுநில மன்னர்களும் தங்களுடைய கோரிக்கையை பார்வதி தேவியிடம் முன்வைத்தனர். அதற்கு பார்வதி தேவியும், நான் வாயனூர் என்ற ஊரில் 3 மன்னர்களையும் சந்திக்கிறேன், சந்தித்து அவர்களை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று உறுதியளித்தார். பிறகு பார்வதி தேவியார் மாயனூருக்கு ஒரு மலைவாழ் பெண் போல சென்றார். அங்கு சென்று சேர சோழ பாண்டிய மன்னர்களை சந்தித்து அவர்களிடம் மக்கள் படும் துயரத்தையும் அதனால் குறுநில மன்னரின் நிலைமையையும் எடுத்துரைத்தார். பின்பு மாயனூருக்கு மேற்கு பகுதி சோழ நாடு என்றும் கிழக்கு பகுதி சேர நாடு என்றும் தெற்கு பகுதி பாண்டிய நாடு என்றும் அவர்களுக்குள் சண்டை வராமல் பிரித்து வைத்து ஒரு தீர்வை கூறினார். அந்த முடிவை மூவேந்தர்களும் ஏற்றுக்கொண்டனர். பிறகு அங்கிருந்து பெண் செல்ல முயற்சிக்கும் போது தான் தங்களை சந்திக்க வந்தது வேற யாரும் இல்லை, பார்வதி தேவி தான்னு 3 பேரும் புரிஞ்சுக்கினாங்க. உடனே அம்பாளின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மேலும் நீங்கள் இங்கேயே தங்கி மக்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பார்வதி தேவியாரும் மதுக்கரையில் தான் தங்குவதாக ஒப்புக்கொண்டார். உடனே மூவேந்தர்களும் அங்கு ஒரு கோவிலை கட்டி ஒரு சிலை எழுப்பி அந்த அம்மனை செல்லாண்டி அம்மன் என மூவேந்தர்களும் வழிபட்டனர். இப்படி இருக்கும்போது ஒரு முறை சோழ நாட்டில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடியது. உடனே அந்த நாட்டு சோழ மன்னன் இக்கோவிலுக்கு வந்து செல்லாண்டி அம்மனிடம் தங்களிடம் துயரை துடைக்குமாறு வேண்டினார். உடனே அம்மன் சோழ நாட்டு பக்கம் திரும்பி அமர்ந்து உட்கார்ந்தார். உடனே சோழ நாட்டின் பிரச்சனை தீர்ந்தது. இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டின் பிரச்சனையும் இவர் தீர்த்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு பின்னாடி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் செல்லாண்டியம்மன் தங்கள் பகுதியிலும் இருக்க வேண்டும் என விரும்பினாங்க. அதன் காரணமாக மூவரும் அம்மனை சந்தித்து எங்கள் நாட்டிலும் தாங்கள் தங்கி அருள் புரிய வேண்டும் மக்களுக்கு அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. செல்லாண்டி அம்மன் தன்னை 3 பாகமாக அடுத்த 3 நாடுகளுக்கும் ஒவ்வொரு பாகத்தை அனுப்பி வச்சாரலாம். ஆகவே தற்போது இருக்கிற உறையூரில் உள்ள கோவிலில் காலுக்கு கீழ் உள்ள பகுதி மட்டுமே உள்ளது. அதாவது மற்ற அம்மனை போல இல்லாமல் வெறும் இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்கள் மட்டுமே இந்த அம்மனுக்கு உள்ளது. இதை பார்க்கும்போது இது சற்று மாறுபட்ட சிலையாகவே இருக்கிறது. இப்பயும் நீங்கள் திருச்சி பக்கம் இருக்கிற உறையூர் காவிரி கரையில் போனீங்கன்னா தெய்வமாக அருள் பாலிக்கும் செல்லாண்டி அம்மன் கோவிலுடைய அருளை பெற்று வரலாம். இதுவே கோவிலின் வரலாறாகும். நன்றி, வணக்கம்.